2018 ஜூலை உங்களுடையதல்ல கர்த்தருடையது. பரலோக தந்தைய மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா, ஆறு மாதங்களை கடக்க செஞ்ச தேவன், இந்த ஏழாவது மாதம் எங்களுக்கு எப்படி இருக்குமோ ஒன்றுமே தெரியாது. எல்லாவற்றும் அறிந்தபடி கரத்துல ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகளையும் அவங்க குடும்பங்களையும் என் சபையுடைய கரத்துல போடுகிறோம் சுவாமி. எத்தனை பயங்களை நாங்கள் கடந்து வந்தோம், எத்தனை கண்ணீரை நாங்கள் கடந்து வந்தோம், நாங்கள் பயப்படுகிற காரியங்கள் நேரடாத படிக்கு பாதுகாப்பீர்கள் தெய்வமே. இந்த புதிய மாதத்தில் கூட ராஜா உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் மேல் அளவில்லாமல் பெருகும்படியா சொல்லுகிறோம், திருமைகள் பெருகும்படியா செபிக்கிறோம், நன்மையினால நிரப்ப முடியா செபிக்கிறோம். பல மாதமா நாங்கள் சமூகத்தில் காத்திருந்தோம், ஒன்றுமே இதுவரை நடக்கலையே, இந்த மாதத்துல நீங்க என்ன செய்வீர் என்ற ஏக்கத்தோடு இருக்கிற சனங்களுக்கு இந்த ஜூலை மாதம் ஒரு அற்புதத்தின் மாதமா விடியாட்டமாக தனிமை இயேசுவின் நாமத்தினால நீங்கட்டும், பண பிரச்சனை நீங்கட்டும், பொருளாதார பிரச்சனை நீங்கட்டும், வீடு கட்டுகிறவர்கள் இயேசு நாமத்தை கட்டி முடிக்க உதவி செய்யுங்க, வியாதிகள் இயேசு நாமத்தை மறைந்து போகட்டும், அற்புதம் சுகம் அளிக்கிற தேவன் இப்போது உங்களுடைய வல்லமை அனுப்பிராச்சா, ஜனங்களை சுகமாக்குங்க. இந்த மாதத்துல ஆரோக்கியமும் ஆசீர்வாதமும் பரிபூர்ண நன்மைகள் பிள்ளைகள் பெறுவார்களாக இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் மூலம் பிதாவே கரங்களை தட்டி அப்பா உள்ளே. தேவனுடைய வார்த்தையை நான் படிக்கிறேன், கவனிங்க. ஆதியாகமம் 12 அதிகாரம் 1-2 வரை. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல தேவனுடைய வாக்குத்தத்தத்தை கவனிங்க. ஆதியாகமம் 3 அதிகாரத்திலிருந்து 11 அதிகாரத்து வரை நம்ம பார்க்கும் போது எல்லாமே குழப்பங்களும் கன்ஃபியூஷன் தான், வேதனை. 12 அதிகாரம் வரும்போது தான் பெரிய ஒரு வசந்த காலமே உண்டாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தார், இனிமேலும் என்னுடைய கரம் ஜனங்களை பழி வாங்குற கரம் அல்ல, என்னுடைய இருதயம் குற்றம் செய்கிறவர்களை அழிக்கிற இருதயம் அல்ல, அக்கிரமம் செஞ்சதுனால என்னை நம்பி மனம் திரும்பி வரும்போது நான் மன்னிக்கிற தேவன். அல்லேலூயா. என்னை அறியாது இருந்தாலும் அவர்கள் என்னை தேடி வராவிட்டாலும் நான் அவர்களை தேடி போய் ஆசீர்வதிக்கிறவர். அதுதான் வேதம் சொல்லுது, நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த தேவன் என்ன செஞ்சாரு, ஒருவனை தெரிந்து கொண்டார். கர்த்தர் சொல்லுங்க பார்க்கலாம், தனிமையா இருக்கிற ஒருவனை தெரிந்து கொண்டார். அந்த ஒருத்தனுக்கு எதிர்காலமே இல்லை, அவன் பேர் தான் ஆபிரகாம். ஏசாயா 51 அதிகாரம் 2 வசனத்தில் எப்படியாக நம்ம பார்க்கிறோம், உங்களுடைய தகப்பனாக ஆபிரகாமும் உன்னை பெற்றெடுத்த சாராலும் அவங்களுக்கு கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அவன் தனிமையா இருக்கும்போது நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப தனிமையா இருக்கிற ஒரு மனுஷனை, தோல்வியின் ரூபத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை, உடைக்கப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் கூப்பிடுறாரு. ஏன் ஆபிரகாம கூப்பிட்ட, நான் ஆசீர்வதிக்க கூப்பிட்டேன் என் பிள்ளைய. தீமைக்கு தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன், வெள்ளத்தினால் அநேக சடங்குகள் அழிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இனிமேல் சடங்குகளை நான் வெள்ளத்தினால் அழிக்க மாட்டேன். ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒரு வாக்கு கொடுத்து நான் ஆசீர்வதிக்கணும். நம்ம தேவனுடைய இருதயம் என்ன இருதயம், அவருடைய கரம் என்ன கந்த கரம், அவருடைய கண்கள் என்ன கண்கள், குனிந்து தூக்குகிற கரம் அவருடைய கரம்.
மனுஷனை பார்த்தாரு. அந்த மனுஷனை பார்க்கும் போதே அவனுக்கு 75 வயது. எவ்வளவு வயசுங்க? 75. சொல்ல போனா வயது முதிர்ந்தவன். ரெண்டாவது அவனுக்கு பிள்ளை பாக்கியமே இல்ல. நினைச்சு பாருங்க, எதிர்காலமே இல்ல. பிள்ளைன்னு ஒரு வீட்டுல இருந்தாதான் பெரிய மகிழ்ச்சி இருக்கும். அப்படி பார்த்தோம்னா அவன் குடும்பத்துல மகிழ்ச்சி இல்ல. பிள்ளைன்னு ஒண்ணு இருந்தாதான் அடுத்த வாரிசு. எதிர்காலம் எதிர்காலமும் இல்ல. பெயர் மட்டும் ஆபிராம். ஆபிராம் என்றால் எக்ஸால்டட் ஃபாதர், உயர்த்தப்பட்ட தகப்பன். எல்லாம் கூப்பிடுறாங்க உயர்த்தப்பட்ட தகப்பனே, உயர்த்தப்பட்ட தகப்பனே. ஆனா அவன் யாருக்கும் தகப்பன் ஆகல. அவனுடைய பெயரே அவனுக்கு ஏறி செய்கிற பெயரா மாறிடுது. உங்களுக்கு ஆபிரகாமின் பெயர், ஆபிரகாமின் அர்த்தம் என்னன்னா எக்ஸால்டட் ஃபாதர், உயர்த்தப்பட்ட தகப்பன். ஆனா பேர் தான், ஒரு குழந்தை இல்ல அவனுக்கு. மனைவி மலடி, தோல்வி, உடைக்கப்பட்ட பாத்திரம் ஆபிரகாம். ஆபிரகாம் தனிமையான ஒரு மனுஷன். வேதம் சொல்றது அவன் தனியா இருக்கும்போது அவனை கூப்பிட்டான். ஆண்டவர் அவனை கூப்பிட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போன்ற. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தனிமையா இருக்கிற ஒரு மனுஷன், பிள்ளை இல்லாத ஒரு உடைக்கப்பட்ட இருதயம், பெயர் ஆபிரகாம், எக்ஸால்டட் ஃபாதர், உயர்த்தப்பட்ட அப்பான்ற அர்த்தம். ஆனா எந்த பிள்ளையும் பெற்று எடுக்கல. தோல்வியான வாழ்க்கை, தோல்வியும் தனிமையும் தோற்று போன ஒரு நிலைமையில, எதிர்காலமே புரியாத இருக்கிற ஒரு மனுஷனை, வயதுல மூத்தவனை, வயதுல முதிர்ந்தவனை கர்த்தர் கூப்பிட்டார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா வயசு தேவையில்லை. சிறியவர்களையும் அவர் ஆசீர்வதிப்பார், பெரியவர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோனின் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியவரையும் பெரியவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். உடைக்கப்பட்ட பாத்திரமாகி ஆபிரகாம கூப்பிடுறாரு. ஆபிரகாமே, நீ உன்னுடைய தேசத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் உன் இனத்தாரையும் விட்டுட்டு நீ வா. ஏன் ஆண்டவர் கூப்பிட்டாரு அப்படி? உனக்கு உன் தேசமும் தகப்பன் வீடும் இனத்தாரும் ஐடென்டிஃபை ஆகக்கூடாது. அல்லேலூயா. அவர்கள் உன்னுடைய அடையாளமா இருக்கக்கூடாது. நான் தான் உன்னை அடையாளமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் தகப்பன் வீட்டும் உன் தேசமும் உன் இனத்தாரும் உனக்கு குழந்தை கொடுக்கல, உன் கதிகளை துடைக்கல, உன்னுடைய வேதனைக்கு ஒரு தீர்வாகவும் இல்லை. ஆபிரகாம ஒத்துக்கொள்ள, நீ ஒரு தோற்ற நிலைமையில தானே இருக்கிற. ஒருவேளை ஆபிரகாம் சொல்லி ஆமா ஆண்டவரே, குழந்தை உனக்கு இல்லையா? ஆமா ஆண்டவரே. வீட்டுல மகிழ்ச்சி இல்லையா? உண்மைதான் ஆண்டவரே. அப்ப உனக்கு உன் வாரிசு இல்ல, எதிர்காலமா உனக்கு இல்ல, உம்மறி இருப்பான். ஆமா ஆண்டவரே. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ, நான் உன்னை பெரிய சாதி ஆக்குவேன். உன் குவாலிஃபிகேஷன் முக்கியம் இல்ல. அல்லேலூயா. உன் வயசு முக்கியம் இல்ல. உன் நிலைமை எல்லாம் உடஞ்ச நிலைமையா இருந்தாலும் கர்த்தர் உன்னை கூப்பிடுறாரு, உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. அல்லேலூயா. உன்னுடைய ஐடென்டிபிகேஷன், நீ படிச்ச படிப்பா இருக்க கூடாது. உன்னுடைய ஐடென்டிஃபிகேஷன், உன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரெக்கமெண்ட் ஆக கூடாது. ஆனு சொல்றாரு, எல்லா நம்பிக்கைகளை விட்டுட்டு வா. ஐ வாண்ட் டு பிளஸ் யூ. ஆபிரகாம் பார்த்தாரு, சொன்னார், ஆபிரகாமே நீ இருக்கிற இடத்துல நான் விசுவாசிக்கிறேன். நீ இருக்கிற அந்த ஊர்ல இருக்கிறவரெல்லாம் உனக்கு ஒரு துண்டு நிலம் தான் உனக்கு சொந்தம். நீ அப்படி இருக்கணும்னா இருந்துக்க. ஆனா உனக்கு நிலத்தை தருகிற தேவன் இல்ல, நான் உனக்காக ஒரு தேசத்தை தருகிறவன். தகம்பகிட்ட நீ கேட்கறதும் கொடுப்பார், நீ கேட்காததும் கொடுப்பார்.
நான் சின்னதுல விசுவாசத்துல இப்படியா வளர்க்கப்பட்டேன். சில புத்தகங்களை படிச்சுட்டு நல்ல ஊழியக்கார தான் அவர் எழுதி இந்த புத்தகம் என்னன்னா, நான் சைக்கிளை கேட்ட ஆண்டவர் கொடுக்கல, பிறகு ஆண்டவர் எனக்கு சொன்னாரு என்ன கலர் சைக்கிள் வேணும் என்ன மாதிரி சைக்கிள் வேணும் அப்படின்னு கேட்டாதான் நான் தருவேன்னுட்டு இப்படி நான் படிச்சு இப்படி வளர்ந்ததுனால நான் நினைச்சேன் ஆண்டவர்கிட்ட ஸ்பெசிபிக்கா கேட்கணும், குறிப்பா கேட்டாதான் ஆண்டவர் தருவாருன்னு அப்படி நான் ஜெபிச்சுட்டு அப்படியே தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். நேற்று மத்தியானம் நான் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்று சொன்னாரு, மகா உனக்கு தெரியுமா நான் உன்னுடைய அப்பா, நீ கேட்கறதும் கொடுப்பா நான் கேட்காதும் கொடுப்பேன். உன்னை பெரிய சாதியாக்கி பிள்ளையே இல்ல, 75 வயது மனைவிக்கு 65 வயசு குழந்தை இல்ல. ஆண்டவர் இவனை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் தேசம் அதை செய்யாது, உன் தகப்ப வீட்டில் இருக்கிறவங்க அதை செய்ய மாட்டாங்க, நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை அதை செய்யாது, ஆனா நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஆண்டவரே குழந்தை இல்லாம கேட்கல, அவனுக்கு ஏதோ உள்ளத்துல ஒரு கிரிய செஞ்சிச்சு, தேவனை வார்த்தமாக விசுவாசம் வைக்க ஆரம்பிச்சா சூரியன் இல்லாத பொழுது அந்த சூரியன் உண்டாக கடவுது என்று சொல்லும் போது சூரியன் உண்டானது, இல்லாததை இருக்கிறதாக அழைக்கிற அந்த தேவன் மேலே ஆபிரகாம் விசுவாசத்தை வச்சான். ஆமென். தேவனுடைய வார்த்தை கேட்கும் போதே உள்ளத்துல என் உள்ளத்துல அப்படியே ஒரு உணர்வு ஒரு விசுவாசம் வர ஆரம்பிச்சிச்சு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து. பன்னிரெண்டாம் அதிகாரத்துல ஆசீர்வாதம், 11 அதிகாரத்துல அதாவது ஆதியாகமம் 11 அதிகாரத்தை பார்க்கும் போது ஜனங்களுக்கு எல்லாம் கன்ஃபியூஷன், பாபேல் கோபுரத்தை கட்டுறதுனால 12 அதிகாரம் வந்ததும் கர்த்தர் ஒரு உடஞ்சு போன பாத்திரத்தை தெரிஞ்சுட்டு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து. அல்லேலூயா. இங்க ஆச்சரியமான ஒரு வார்த்தையை நான் உங்களுக்காக படிக்க போறேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். கையை தட்டும் ஆண்டவரே, பெருமை உள்ளவர்கள் நீங்க எதிர்த்து நிக்கிறீங்க, இதென்ன சொல்றீங்க, உன் பெயரை பெருமைப்படுத்தி. என்ன இது இருக்கும் அங்க போய் கேள்வி பார்த்தேன் நல்லா படிச்சுட்டு வரே மோதம் அங்கேயும் அப்படியே தான் கொடுத்துட்டு இருக்காங்க, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். அப்பா சம்பவத்துல வந்து ஜெபிச்ச ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கீங்க பெயரை நீங்க பெருமைப்படுத்துறீங்களா, பெருமை நான் உனக்கு பிடிக்காதுங்க ஆண்டவரே, எப்படி ஜனங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்டவர் அப்பதான் சொன்னாரு, மகனே நீ பெருமையை தேடும் போத, உனக்கு பெயரை தேடும் போதோ பாபேல் கோபுரத்தை போல கன்ஃபியூஷன் ஆயிடுவேன், நீ உனக்கு பெருமையை தேடும் போத பாபிலோன் அரசன போல மிருகத்தோட சஞ்சரிப்ப, நீ பெருமை தேடனா அது உனக்கு ஆபத்து, நான் கொடுத்த ஆசீர்வாதம். நம்ம பெருமையை தேடி போனா அது ஆபத்து நமக்கு, ஆனா கர்த்தர் நம்ம பெருமைப்படுத்தினார்னா அது ஆசீர்வாதம். அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, ஒண்ணுமேலாம் அது உடைக்கப்பட்ட பாத்திரத்தை, எதிர்காலமே இல்லாத பாத்திரத்தை, உடஞ்சு போன பாத்திரத்தை, மகிழ்ச்சியா இல்லாத பாத்திரத்தை, வயசான ஒரு பாத்திரத்தை நான் கூப்பிட்டு உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் என்ன பண்ணுவேன், பெருமைப்படுத்தி. தீன அவன் படுத்து சொல்லியிருப்பான், சரா உனக்கு தெரியுமா, ஒருவேளை வயசாயினா கண்ணு மூடுனா
நீ என் கண்ணு முன்னாடி அந்த சொத்துக்களை அனுபவிக்கிறதுக்கு யாரும் இல்லையம்மா. அப்பான்னு யாராச்சும் கூப்பிடுவாங்க ஆசை இருக்கு. பெத்தெடுக்க பிள்ளை இல்லையம்மா. வாழ்க்கை உடைக்கப்பட்ட நிலைமை. பிள்ளை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் பிள்ளை பாக்கியம் தருகிற மாதம் இந்த 2018 ஜூலை மாதம். வாழ்க்கை துணை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் நல்ல வாழ்க்கை துணையை இந்த மாதத்துல கர்த்தர் கட்டளையிட போகிறார். வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளுடைய குடும்பத்துல ஒன்றும் இல்லாம மிதிச்சு போட்டாங்களா உன் வாழ்க்கையை கசந்து போனாலும் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன்.